வணக்கம். மக்கள் அனைவருமே வந்து வெள்ளை சர்க்கரையை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டாகிற நன்மைகள் வந்து அதிகம். என்னென்ன நன்மைகள் வந்து நம்ம உடல்நல நம்மளுடைய உடலுக்கு வந்து நன்மை அளிக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். பனைமரத்திலிருந்து கிடைக்கிற பனநீர்லேருந்து தான் கருப்பட்டி என்கிற வெள்ளம் வந்து தயாரிக்கிறாங்க. இதை தான் வந்து நம்ம பனை வெள்ளம் அப்படின்னு சொல்கிறோம். பனைமரத்தில் இருக்கிற நீரை எடுத்து அதை நல்லா காய்ச்சணும்னா நம்மளுக்கு கருப்பட்டியாக கிடைக்கும். இதில் வந்து சத்து அதிகமாக இருக்குது. மிக மோசமான வியாதியை கூட இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை நம்ம உபயோகித்தோம்னா நம்மளுக்கு வந்து பலவிதமான நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கருப்பட்டியை வச்சு செய்யப்படுற உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து அதிகரிக்கும். அது இல்லாமல் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஏராளமான நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பருவமடைஞ்ச பெண்கள் வந்து கருப்பட்டியும் உளுந்தையும் சேர்த்து களி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா இடுப்பெலும்பு பலம் பெறும். அது இல்லாமல் கருப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கருப்பட்டி வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரித்து நம்மளோட உடலுக்கு வந்து சுறுசுறுப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மேனியை வந்து பளபளப்பாக்கும். சீரகத்தை வந்து வறுத்து சுக்கு கருப்பட்டியோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா பசி எடுக்கும். ஓமத்தை வந்து கருப்பட்டியோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாயு தொல்லை நீக்கும். குப்பமேனி கீரையோட கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரட்டு இரும்பலும் நாள்பட்ட சளி தொல்லையாக இருந்தாலும் அதை அறவே நீக்கிறோம். கருப்பட்டியில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் சர்க்கரைக்கு பதிலாக வந்து நம்ம கருப்பட்டியை உபயோகித்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து கருப்பட்டி காப்பி வந்து நம்ம உடலுக்கு வந்து அதிகமான பலத்தை தரும். சர்க்கரை நோயாளிகள் கூட கருப்பட்டி காப்பி குடிக்கலாம். அதாவது சர்க்கரை நோயாளிகள் வந்து கைக்குத்தல் அரிசி சாதத்தோட கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்பால வைக்கிறத மட்டும் இல்லாமல் அடிக்கடி சிறுநீர் போவதையும் குறைக்கும். நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.